ऐसे वहां कुर्ती पर्यंता है इतना के सरस्वती तस्मै वेदांत कुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विस्तान बद्धदीप्तम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। मोचा सदृक्षन्निज वाचा निरस्तकविमाचारवारिजलधिं धीचातुरी विजितवाचाटकं बहुदुराचारदूरमसतिं प्राचामनन्तशुभवाचामहं खलु सदाचारपुण्यनिचयं याचामि वेदशिखराचार्यमर्थसुषुमाचाटुवादकवितां विषगिरिकृष्णमेघजनितां जनितापहरां त्वदभिमतिं सुवृष्टिमुपजीव्य निवृत्ततृषः बहुषु जलाजयेषु बहुमानमपोह्यतये न जहति सत्पथं जगति चातकवत् कृतिनः। இந்த 50ல இருந்து 60 வரைக்கும் இருக்கின்ற இந்த 6வது தசகத்தில் சுவாமி தேசிகன் இதற்கு முன்பு தயாதேவியினுடைய அனுகிரகத்தை, பிரவாகத்தை, கங்கா நதியினுடைய பிரவாகம் போல அது ஒரு ஒப்பிட்டு சாதித்தார். அது கங்கா நதி எப்படி நமது தாபங்களையும் பாபங்களையும் போக்கடித்து பகவத் கைங்கரியத்திற்கு யோக்கியமாக ஆக்குகிறதோ, ஏற்றவர்களாக ஆக்குகிறதோ, அதே மாதிரி தயையினுடைய அனுகிரகமும், தயாதேவியினுடைய அனுகிரகம், தயாதேவியினுடைய கடாட்சம், அந்த தயையினுடைய பிரவாகம் நம்மளுடைய தாபங்களையும் சாம்சாரிக தாபங்களையும் சாம்சாரிகமாக நாம் எத்தனையோ நாளாக செய்திருக்கிற பாபங்களையும் போக்கடித்து அந்த பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றவர்களாக ஆக்குகிறாள் என்பதாக சாதித்தார். அதற்கு இதற்கு முன் ஸ்லோகத்திலே அம்மான் அழிப்பிரான் நாம் யார் என்று அந்த பெருமாளுடைய பரத்வத்தை கண்டு விலக வேண்டாம், நாம் எப்பொழுதும் அதாவது 3 காலங்களிலேயும் ஏற்கனவே பாபம் பண்ணவர்களாக இருந்துருக்கோம், இப்பவும் பாபங்களை பண்ணிட்டுருக்கோம், இனிமேலும் பாபம் பண்ண போகிறோம், இப்படிப்பட்டவர்களாக இருந்துருக்கிற நமக்கு நம்மேல தயாதேவியினுடைய கடாட்சம் விழுமா, தயை எம்பெருமானுடைய தயை நம்மேல பிரசரிக்குமா என்று சங்கிஸ் அவர்களுக்கும் பதில் சொன்னார் சுவாமி. இதை பற்றி விசாரப்பட வேண்டாம், நாம் எம்பெருமானிடத்துல தயையினிடத்திலேயே சரணாகதி பண்ணிட்டோமானாக்க நாம் எப்படிப்பட்டவர்களாக எவ்வளோ நீச்சர்களாக இருந்தாலும் அந்த தயை நம்ம மேலேயும் பிரவகித்து நம்மையும் உஜ்ஜீவிப்பிக்க செய்யும் என்பதை அருளி செய்தார் சுவாமி. இதற்கு பிறகு இந்த ஸ்லோகத்திலேருந்து 3 ஸ்லோகத்தில் சரணாகதியினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்றார். யாரெல்லாம் எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்றாளோ அவெல்லாம் நிர்பரராக இருந்துட்டுருக்கா, விசாரம் இல்லாமல் இருந்துட்டுருக்கா என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானிடத்தில் சரணாகதின்றது காட்டிலும் தயாதேவியினிடத்தில் சரணாகதி பண்ணவா விசாரம் இல்லாது இருந்துட்டுருக்கான்னு சொல்லணும் என்பதாக சொல்றார். விருஷகிரி கிருஷ்ணமேகஜனிதாம் ஜனிதாபஹரம் த்வதபிமதிம் சுவிருஷ்டிம் உபஜீவ்ய நிவிருத்ததிருஷஹா பகுஷு ஜலாசயேஷு பகுமானமபோஹ்யதயே நஜஹதி சத்பதஞ்சகதி சாதகவத் கிருதினஹா. இங்கே சொல்கிறார் சாதகபட்சின்னு ஒரு பட்சி, அந்த சாதகபட்சியும் அந்த தயையினிடத்தில் சரணாகதி பண்ணவா இருக்கா பாருங்கோ, அவள் ரெண்டு பேரையும் ஒரு துலனாத்மகம், இவா ரெண்டு பேரையும் ஒரு கம்பேர் பண்ணுறதாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம். சாதக பட்சி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மழை நீரை தான் சாப்பிடும், வேறு எந்த தண்ணியும் அதை சாப்பிடாது. அந்த சாதக பட்சிக்கு கழுத்துக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்குதான், அந்த ஓட்டையினால் என்னாகும், ஒரு தீர்த்தம் சாட்டு குனிஞ்சு தீர்த்தம் சாட்டுதுன்னாக்க அந்த தீர்த்தம் உள்ளேயே போகாதான், அது வெளியில் வந்துருமா. ஆகையால் எங்கேயுமே அந்த ஜாதக பட்சி குனிஞ்ச தீர்த்தமே சாப்பிடாது, ஆன்னு அண்ணாந்து பார்த்துன்னு தான் இருக்கும். மழை நீர் நேராக வந்து அது தொண்டையில் விழணும், அந்த தொண்டையில் விழுந்ததுன்னாக்கா தான் அந்த தீர்த்தத்தை சாப்பிடும்.
அது ஒரு வாட்டி அந்த மழை நீர் விழுந்து தொண்டையில் தீர்த்தம் வந்து இதெல்லாம் போயிடுத்துனாக்கா, எந்த குளத்துலேயோ ஆறுலேயோ சமுத்திரத்துலேயோ எதில் என்ன ஜலம் இருந்தாலும் எதை பற்றியும் லட்சியம் பண்ணாதான். இதுதான் சாதக பட்சியினுடைய விருத்தி, இது செயல். இந்த சாதக பட்சியினுடைய செயல் மாதிரி இருந்துருக்கு எம்பெருமானிடத்தில், தயாதேவியினிடத்தில் சரணாகதி பண்ணவாள் உடைய ஒரு நடப்பு என்பதை சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. இந்த சாதக பட்சியையும் சரணாகதி பண்ணவாளையும் கம்பேர் பண்ணுறார். இவா ரெண்டு பேரும் ஒன்று சாதக பட்சி ஸ்தானத்தில் இருந்துருக்கிறவா. இப்போ மழை நீர் வரணும்னாக்க அதுக்கு மேகம் வரணும், மேகத்துலேருந்து ஜலம் வரணும், இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான கிரமம். ஜகதி கிருதினஹா என்பதாக சொல்லுகின்றார். கிருதினஹா யாரெல்லாம் செய்ய வேண்டியதை செய்தவர்களாக இருந்திருக்காளோ, பாக்யவான்களாக இருந்திருக்காளோ, அவள்லாம் தான் கிருதினா கிருதி என்பதாக சொல்லப்படுகிறது. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். செய்ய வேண்டியதை செய்வது என்பது என்ன? நாம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் நாம் செய்ய வேண்டியது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு ரட்சணம் பண்ணுறது தான் நம்ம செய்ய வேண்டியது என்பதாக நாம் நினச்சிட்டு இருக்கோம். குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பையனுக்கு நல்ல வாசிப்பு சொல்லிக் கொடுக்கணும், பொண்ணுக்கு நல்ல வாசிப்பு சொல்லி கொடுக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதான், இதெல்லாம் தான் நாம் செய்ய வேண்டியதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். மிஞ்சி போனால் அவளுக்கு ஒரு சொத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுருக்க மாதிரி பண்ணிட்டோம்னா அது போகிறோம், வேறு ஒன்றும் வேணான்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது இல்லை. நாம் செய்ய வேண்டியது இருக்கு பாருங்கோ, ஆத்ம விஷயமான ஒரு காரியம். அந்த ஆத்மா இருக்கு பாருங்கோ, ஆத்மா இனிமேலும் வீணாகாமல் இருக்கும்படியாக இருப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியம்தான் பரநியாசம் என்பதாக எம்பெருமான் இடத்துல பரநியாசம் சரணாகதி பண்ணுறது. அந்த செய்ய வேண்டியதை செய்தவர்களாக இருக்கிறவர்கள் யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே பரத்தை சமர்ப்பித்தவர்களாக இருந்துருக்காளோ அவள்லாம். நாம் இன்னும் நினைக்கலாம், நம்ம குழந்தைக்கு சொத்து சேர்க்கறதெல்லாம் தான், வாசிப்பு சொல்லி வைக்கிறது, சொத்து சேர்க்கறது, இதெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டியதுன்றதுன்னு இல்லை. நாம் நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம நம்மாத்துல இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதனுடைய ஆத்மா உஜ்ஜீவியத்துக்கு, ஆத்மாவை கடைதேர்த்துவதற்கு உண்டான காரியம் இருக்கு பாருங்கோ, அதுதான் நாம் செய்ய வேண்டிய செயல் என்பதாக சொல்லுங்கள். நாவல் பக்கத்தில் ஐயா சுவாமி எழுந்தருளியிருந்தார். அந்த சுவாமி திருமாளிகையில் மாடு, கண்ணு குட்டி, கண்ணு இதெல்லாம் இருந்ததுன்னா கூட இந்த மாடு கண்ணெல்லாம் நம்ம சேர்ந்து வந்திருக்கு. அது ஒரு சமயத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாடை விற்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க, இல்லை மாடை வேற ஒருத்தர் ஓட்டி கொடுத்துடுற மாதிரி இருந்ததுன்னா, எத்தனை மாடை ஒரே சமயத்தில் ரட்சணம் பண்ண முடியும்? ஒரே ஒரு மாடு தான், ஒரு மாடு ஒரு கண்ணு தான் ரட்சணம் பண்ண முடியும். ஆகையால் அந்த மீதி மாடெல்லாம் வேற ஒருத்தர் கொடுக்கும்படியான ஒரு சன்னிவேசம் வந்ததுன்னாக்க, அந்த சுவாமி என்ன பண்ணுற வழக்கம்னா, அந்த மாட்டுக்கு கண்ணுக்கெல்லாம் கூட பரதமர்ப்பணம் பண்ணிடுற வழக்கம். அதுக்கும் பரதமர்ப்பணத்தை பண்ணிட்டு அந்த ஜீவன், நம்மை அண்டி வந்த ஜீவன் இனி பாழாகக்கூடாது, மறுபடியும் சம்சாரத்தில் உழலக்கூடாது என்பதற்காக சுவாமி செய்கிற வழக்கம். அந்த மாதிரியாக செய்ய வேண்டியதை செய்தவர்களாக இருப்பவர்கள் ஜகதி கிருதினஹா என்பதாக சொல்லுகின்றார். அந்த கிருதினஹா அவள்லாம் என்ன பண்ணுவா என்று கேட்டால், உஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபஹராம். அவ கிருதினஹா கிருதிகளாக செய்ய வேண்டிய செய்தவாளாக இருந்துருக்கவா, யாரோ ஒருத்தர் தான் இருப்பாள். நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி ஜகதி பவிதா கஷ்டித் தெய்வாத்து ஜிஹாசித சம்ஸ்ருதி. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சொல்கிறார், நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி ஜெகதி பவிதா கஷ்டித்து என்பதாக சொல்லுகின்றார். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானை அளவிட முடியாமல் அனுபவிக்கிறதாகிற ஒரு பரமானந்தத்தை அனுபவிப்பதில் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் ஜெகதி கஷ்டித் பவிதா, உலகத்தில் எங்கேயோ ஒருத்தர் தான் வருவாளாம். ஆகையில் ஜிஹாசித சம்ஸ்ருதி, சம்சாரத்தை விட்டு, சம்சாரத்திலேருந்து நீங்கி
அந்த எம்பெருமானையே அனுபவிக்கணும்ன்ற எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கவா யாரோ ஒருத்தர் தான் இருப்பான்னு சுவாமியே சாதிக்கிறார் ரகசிய தலைசாரத்துல. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவான் என்பதை சொல்லுகின்றார். கிருத்தினகா விருஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம். இந்த இடத்துல சாத்தக பட்சியாக இருந்துருக்கிறவா, எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணவா, தயாதேவியின் இடத்துல சரணாகதி பண்ணவா, சாத்தக பட்சி இருந்துருக்கவா. சாத்தக பட்சி மேகத்தை பார்த்துட்டுருக்கோம், எப்போ மழை வரப்போகிறது, மழை ஜலத்தை வரப்போகிறதுன்னு. மேகம் ஒரு மலையை ஆசிரியிச்சிருக்கோம், இதுதான் சாத்தக பட்சி விஷயத்தில். நம்ம விஷயத்தில் வரட்டும், சரணாகதி பண்ணவாள் விஷயத்தில் பார்த்தோம்னா, கிருஷ்ணன் இருக்கார் பாருங்கோ பெருமாள், அவர் தான் மேகம், கிருஷ்ணனாகிற ஒரு மேகம். அந்த மேகம் மலையை ஆசிரியிச்சிருக்கும், எந்த மலையை ஆசிரியிச்சிருக்கு, திருவேங்கட மலையை ஆசிரியிச்சதாக இருந்துருக்கு. அதுதான் சொல்கிற கிருஷ்ணன்றதுக்கு கருத்தன்னு அர்த்தம், அந்த கருத்ததாக இருந்துருக்கிற மேகம். ஏன்னா நிறைய ஜலத்தோடு இருந்தால் தான் மேகம் கருமையாக இருக்கும், இல்லைன்னா வெளுத்து போயிடும். மழை மொத்தம் பொழிஞ்சுடுத்துனாக்கா மேகம் சாரமில்லாது போயிடும். அந்த மாதிரி இல்லையா, கருத்த மேகத்தோடு இருந்துருக்கு கிருஷ்ண மேகம். கிருஷ்ணனாகிற ஒரு மேகம் யார், அந்த திருவேங்கடமுடியானாகிற ஒரு மேகம். ஸ்ரீனிவாசன் யாரு, கண்ணன் தான். குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்ன ஞாலமளந்த பிரான் பரஞ்சென்னு சேர் திருவேங்கடமாமலை. குளிர்மழை காத்தவன், அந்த குன்னமேந்தி குளிர்மழை காத்த பிரானாக இருந்திருக்கிறவன் சென்று சேர் திருவேங்கடமாமலை, அவன் சேரும் இடமாக இருந்திருக்கிறது அந்த திருவேங்கடமலை என்பதாக சொல்லுங்க. கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு, திண்ணமது வீடென்ன திகழும் வெற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு, புண்ணியத்தின் புகழிதென்ன புகழும் வெற்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு, வெண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு, வெங்கட வெற்பென விளங்கும் வேற வெற்பே. வெற்புன்னா மலை, அந்த திருவேங்கடமலை வெங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே. அந்த திருவேங்கடமலை என்ன பண்றது, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு. எம்பெருமானுடைய கண்ணனுடைய திருவடிகளை நமக்கு காட்டும் வெற்பு. அந்த திருவேங்கடமலை மேலே ஏறி போன அங்க எழுந்துருளி இருக்கிறவன் சாட்சாத் கண்ணன் தான், அந்த சீனிவாசன் வேற கண்ணன் வேற இல்லை என்பதை சொல்லுகின்றது. ஆகையால கிருஷ்ணமேக ஜனிதான், அந்த கிருஷ்ணமேகம் எதை ஆசிரியிச்சிருக்கு என்று சொன்னமானால் திருவேங்கடமலையை ஆசிரியிச்சிருக்கிறது, அந்த திருவேங்கடமலையே சார்ந்து இருக்கிறது. அது மேகம் தனியாக மலையை தானே ஆசிரியிச்சிருக்கோம், அது ஆசிரியர் அது எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்றத பார்க்கணும். சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார், கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு. எம்பெருமான் ஆசிரியிச்சிருக்கிற மலையே நம்மளுடைய புண்ணியம் பாப்பம்னு சொல்லக்கூடிய கர்மாக்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. திண்ணம் அது வீடென்ன திகழும் வெற்பு, அதுவே ஸ்ரீவைகுண்டம், அதுவே பூலோக வைகுண்டமாக இருந்துருக்கு என்பதாக நாதஸ்வரங்க பின்னாடி சொல்ல போறார் சுவாமி. நாதப்பரங்கமே துவை நாசனீயம் மாதத்தையே மைகுருஷ ததா பிரசாதம் பத்தாதரோ விஷகிரி பிரணயே யதாசோ முக்தானுபூதி மிக தாசியதி மே முகுந்தா. இந்த இடத்திலேயே இந்த திருவேங்கடமலையிலேயே ஹாவுகான்னு சமகானம் பண்ணின்றிருக்கிற முக்தானுபூதியை கொடுக்கும்படியாக பண்ண வேண்டும் என்பதாக பிரார்த்திக்க போறார் 100வது ஸ்லோகத்தில். அது பார்க்கணும், அதை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது. திண்ணம் அது வீடென்ன, அங்கே போய் பெருமானை சேவிச்சிட்டோம்னாக்க அதுதான் சீவைகுண்டம். அந்த சீவைகுண்டத்துல எந்த விதமான சந்தேகம் இல்லை. வீடு என்ற திகழும் வெற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் சரிந்த வெற்பு, புண்ணியத்தின் புகழிதென்ன புகழும் வெற்பு. இது சீவைகுண்டத்துக்கு போனா முக்தானுபூதி மாத்திரம்தான் இருந்துருக்கு. இங்க என்ன பண்ணும், பொன்னுலகில் போகம் எல்லாம் புணர்க்கும் வெற்பு. பொன்னுலகுன்னு சொல்லிட்டோம்னா அந்த சீவைகுண்டத்துல போகம் எல்லாம் புணர்க்கும் வெற்பு, அந்த பகவத் கைங்கரியமாகிற ஒரு சந்தோஷம் இருக்கு, அது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு திருவேங்கடமலை. அப்படிப்பட்ட திருவேங்கடமலையை ஆசிரியிச்சிருக்கிறாராம் அந்த பெருமாள், அவர் கிருஷ்ண மேகம்.
கிருப்பது சீனிவாசனாகிற மேகம் திருவேங்கடமாகிற ஒரு மலையை ஆசிரியிச்சிருக்க. விருஷகிரி கிருஷ்ண மேகஜனிதாம், விஷகிரி கிருஷ்ண மேகஜனிதாம் ஜனி சாபஹாராம். அந்த கிருஷ்ண மேகத்திலேந்து உண்டானதாக இருந்துருக்கு. எது மேகத்திலேந்து வரக்கூடியது இருக்கிறது? ஜலம். ஜனிதாம் உண்டானதாக இருந்துருக்கு. ஜனிதாகிற அதாவது மேகத்தாலே உண்டு பண்ணப்பட்டதாக இருந்துருக்கிறது அது. அந்த இது என்ன பண்ணும் என்றதை பார்க்கணும். ஜனி தாபகராம் என்பதாக சொல்லுகின்ற இந்த ஜனி தாபம் அப்படின்னு சொன்னா, இந்த இவா மனுஷியால் இருக்காளே இவாளுடைய தாபத்தை போக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சாதாரணமாக இருந்துருக்கிற மேகத்திலேருந்து வரக்கூடிய ஜலம் இது ஜனி தாபகரமாக இருந்துருக்கு. சம்சார தாபத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு. சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தாபம் என்னது? ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகம் என்பதாக சொல்லக்கூடியது. ஆத்ம விஷயகமான ஞானம் இல்லாமல் இருக்கிறது இருக்க இது ஒரு தாபம். ஆதி பௌத்திகமான தாபங்கள் இருந்துருக்கு. இது பெரிய மழை இல்லாமல் இருக்கிறது, பெருசாக பூகம்பம் வருது, இல்லை பெரிய மழை வருது, இப்படிப்பட்டதெல்லாம் இருந்துருக்கு பாருங்கோ. இது ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், தெய்வீகமானதாக வரக்கூடியதா, திடீர் திடீர்னு வரக்கூடிய நாம் எதிர்பார்க்காமல் வரக்கூடியது இந்த தாபங்களை போக்குறது. ஜனி தாபகராம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே செயலம் என்பதாக மறுபடியும் பிறப்பு புனர மறுபடியும் மரணம் மறுபடியும் அம்மாவனுடைய வயத்துல இருக்கிறது. இப்படி இருக்கிற ஒரு ஜனி தாபத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறதான் அந்த திருவேங்கட மலையை ஆசிரியத்திருக்கிற எம்பெருமானுடைய மேகத்திலிருந்து வரக்கூடிய நீர். அந்த நீர் என்னதுன்றதை அதை பார்ப்போம். அதுக்கு விசேஷமாக சொல்ற ஜனி தாபகராம் என்று சுவாமி தேசிகன் யதவாபிதயத்தில் சாய்க்கிற புதனா விற்பாந்தத்தை பற்றி சாய்க்கச்சு. பூத்தனையினுடைய ஸ்தன்யத்தை பானம் பண்ணேறாம். அந்த ஸ்தன்யம் பானம் பண்ண பிற்பாடு பூத்தனைக்கு இனிமே ஸ்தன்யம் பானம் பண்ணும் மாதிரியான ஒரு நிலையை இல்லாமல் பண்ணிருக்காளாம் பண்ணேறான் பெருமாள். அதாவது அவளுக்கு பிறப்பே இல்லாமல் பூத்தனைக்கு மோட்சத்தை கொடுத்தேர் என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், யாரெல்லாம் இந்த விற்த்தாந்தத்தை கேட்கிறாளோ அவளுக்கும் பிறப்பே இல்லாமல் இருக்கும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாராம். அப்படி நமக்கு ஜனிதாபத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு இந்த ஜனிதாபகராம். சாதாரண மழை வெறும் தாபத்தை தான் போக்கடிக்கும். இது என்ன பண்ணும்? ஜனி தாபத்தை போக்கடிக்க கூடியும். இது என்ன மழை தெரியுமா? இது துவதபிமதிம் சுவிருஷ்டிம், துவதபிமதிம் சுவிருஷ்டிம், உன்னுடைய அபிமானம் என்கிறதாக இருக்கின்ற ஒரு விருஷ்டி, உன்னுடைய அபிமானம் என்கிற ஒரு மழை. அந்த மழை தான் இப்படி எல்லாவற்றையும் பண்ணும் என்பதாக சொல்லுகின்றார். உன்னுடைய அபிமானம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டா, இவன் என்னுடையவன், இவன் என்னை சேர்ந்தவன் என்று அந்த தயாதேவி அபிமானிச்சுட்டா போருமா? அந்த அபிமானம்தான் இந்த மழையாக வருதான். தயாதேவியாகிற ஒரு மழை, எம்பெருமானுடைய திருவேங்கடமுடையானாகிற ஒரு மேகம், அந்த மேகத்திலேருந்து வரக்கூடிய விருஷ்டி தயாதேவியின் ஜலம். அந்த தயை எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா, தொத அபிமதி, இவாள்லாம் என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்றதாக இருந்துருக்கிற ஒரு மழை. தொதபிமதிம் சுவிருஷ்டிம், விருஷ்டிம் சுவிருஷ்டிம் என்பதாக சொல்லுகின்றார். சரணாகதியில் பிரதானமான விஷயமே இதுதான். ஆச்சாரியாள்லாம் எம்பெருமான் இடத்துல போய் சரணாகதி பண்ணுறார். சரணாகதி பண்ணச்ச என்ன சொல்கிறா தெரியுமா? இவாள்லாம் என்னை சேர்ந்தவள், மதியத்வேன அபிமதசிய அஸ்ய சேத்தனசிய என்பதாக தான் சொல்லுகிறார். என்னை சேர்ந்தவர்கள்னு ஒரு அடைமொழியை சொல்லிவிட்டாள்னாக்கா பெருமாளால் தட்டவே முடியாதான், கண்டிப்பாக ஏற்றுண்டு தான் ஆகணும். அதற்காக தான் நாம் எல்லாரும் ஆச்சாரியாளை நாம் சம்சகிக்கிறோம், ஆசிரியிக்கிறோம். ஆச்சாரியாளெலாம் சொல்ல வேண்டியது நாமெல்லாம் இவர்கள் எல்லாம் என்னை சேர்ந்தவர்கள் என்று சொல்றதுக்காக தான் சொல்றார். அளவந்தார் தன்னுடைய ஸ்ரீசூக்திகளில் பார்த்தமான கதாபுன சங்கர தாங்க கல்பக தஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சரம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியமோத்தானம் அலங்கரிஷ்யதி
எப்போ என்னுடைய உன்னுடைய திருவடி என்னுடைய தலையை அலங்கரிக்கப் போகிறது கதா கதா அப்படின்னு ஒரே பாரித்து இருந்தார். அலத்தினர் அலத்திய அவஸ்தோடு எப்போ பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ண போறார் அனுகிரகம் பண்ண போறேர்னு விரும்ப கேட்டார். அப்புறமும் பார்த்தேர் அவரோட சண்டை போட்டு பார்க்கிறேர். ரகுவர யதபூஸ்துவம் தாதுசோ வாயசஸ்ய பிரணதயதியா தயாளு எச்ச சைத்தியஸ்ய கிருஷ்ணன், நீ ராமனாக அவதாரம் பண்ணச்சே சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்ட ஒரு காக்காசுரன் மாதிரி நான் எதானா தப்பு பண்ணியிருக்கனா, இல்லை நீ கிருஷ்ணாவதாரத்தில் உன்னிடத்தில் அபச்சாரப்பட்ட சிசுபாலன் மாதிரி நான் எதானா தப்பு பண்ணியிருக்கனா, வதக்கு மபதமாக தஸ்தேஸ்தீட்சமாயாக மன்னிக்க முடியாத குற்றம் என்னிடத்துல என்ன இருக்குன்றத நீ சொல்லுன்னு சண்டை போட்டு பார்க்கறேன். அதுக்கும் வாயை திறக்கல பெருமாள். கடைசியில் ஒரு பெரிய பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறார். என்னை பார்த்து நீ அனுகிரகம் பண்ணுறியா பண்ணலையா அது வேற விஷயம், ஆனால் பிதாமகன் நாதமுனி விலோக்கிய பிரசீத மத்ருத்தம் அச்சிந்தயித்வான்னு சொல்கிறார். என்னுடைய தாகத்தாவாக இருந்திருக்கிற நாதமுனி அவரை பார்த்து பிரசீத என்னிடத்திலே நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுற. இதனால் ஏற்படுறது என்னென்ன, ஆச்சாரியால் நாம் சேர்ந்துட்டோமானாக்கா ஆச்சாரியாலாம் நம்ம சேர்ந்தவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாள்னாக்கா பெருமாளால் தட்டவே முடியாது. அந்த மாதிரி இந்த தயாதேவியே ஏற்கனவே ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துருக்கா. திவ்யா பாங்கம் திசசி கருணே ஏழு சத்தேசிகாத்மா க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரிபதிம் க்ஷத்ரபந்தாதயஸ்தே கீழே சொன்னார். இதுக்கு முன்ன 49வது ஸ்லோகத்தில் 50வது ஸ்லோகத்தில் சொன்னார், நீ ஆச்சாரிய ரூபமாக இருந்து கொண்டு உன்னுடைய கட்டாட்சம் விழுந்ததுன்னாக்க சீக்கிரமாக மோட்சத்துக்கு போய் சேர்கிறார்கள். சத்ரபந்துக்கள் மாதிரி இருக்கிற பாபம் பண்ணவாளாக இருந்தால் கூட அவர்கள்லாம் கூட எப்படி சீக்கிரமாக ஆச்சாரிய கட்டாட்சத்தினால போய் சேர்றாளோ அந்த மாதிரி உன்னுடைய கட்டாட்சத்தினால சீக்கிரமாகவே மோட்சத்துக்கு போய் சேர்கிறார்கள் என்று சொன்னார். அந்த மாதிரியாக தொதபிமதிம் சுவிருஷ்டிம் உன்பால் நீ காட்டுகிற ஒரு அபிமானம் இருக்கு பாருங்கோ, அந்த அபிமானமாகிற அதாவது இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்கிற அபிமானம், அந்த அபிமானமாகிற ஒரு மழை, அந்த மழையை சுவிருஷ்டிம் உபஜீவிய அனுபவித்து, மழையில் ரெண்டு மழை இருக்கண்ணா, சுவிருஷ்டி துர்விருஷ்டின்னு ரெண்டு இருக்கா, சுவிருஷ்டி துர்விருஷ்டின்னு இருக்கண்ணா கட்டாயம் இருக்கு. பலத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய மழை இருக்கு பாருங்கோ அது சுவிருஷ்டி, பலத்தை கெடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற மழை இருக்க அது வேற விருஷ்டி. இப்போ பாருங்கோ நல்ல காலத்தில் மாதம் மும்மாரி பெய்து என்பதாக சொல்லுகின்ற, 10 நாளைக்கு ஒரு வாட்டியா 3 வாட்டி மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ எல்லாம் சமர்த்தம் செழிப்போடு இருந்துருக்கும் பயிர்கள்லாம். நல்ல சமயத்தில் நல்ல அறப்பறக்கிற சமயத்தில் பயிர் வந்து கதிர் காலத்தில் இருக்கச்சே ஒரு பெரிய மழை பெஞ்செடுத்துன்னு வச்சுக்கோங்கோ, அந்த விருஷ்டி தேவையில்லாத விருஷ்டியாக போயிடுச்சு. அந்த மொத்தத்தையும் பலத்தை அனுபவிக்க முடியாமல் பண்ணக்கூடிய மழை அது. ஆனால் இப்போ தயாதேவியினுடைய அபிமானம் இருந்துருக்கு பாருங்கோ, தொதபிமதிம் சுவிருஷ்டிம், இது ஒரு சுவிருஷ்டி, வசந்த விருஷ்டி, நல்லத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கிற விருஷ்டி. சுவிருஷ்டிம் உபஜீவிய அனுபவித்து, சாத்தகபட்சி விஷயத்தில் பாருங்கோ, சாத்தகபட்சி ஆன்னு வாயை திறந்துட்டு இருக்குது, எப்போ மழை பெய்ய போகிறது எப்போ மழையை போகிறதுன்னுட்டு, அந்த மழை பெஞ்செடுத்துன்னு வச்சுக்கோங்கோ, அந்த மழை பெஞ்ச உடனே அந்த மழை நீர்ன்றது இருக்க மீதி எல்லா ஜலத்தை காட்டிலும் பரிசுத்தமான ஜலம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த மழை நீரை உபஜீவியா அதை அனுபவித்து என்பதாக சொல்லுகின்றார். அதை அனுபவிச்சுடுவானாக்க நிவிற்த்த திஷா தாகசாந்தி அடையிறது. எப்போ மழை பெய்யும்னு பார்த்து இந்த சாதக பட்சி இருக்கு பாருங்கோ, அதுக்கு தாகசாந்தி ஏற்படுறது. இவாளுக்கும் தாகசாந்தி ஏற்படுறது, சம்சார தாபம் தீர்ந்து தாகசாந்தி ஏற்படுறது. இந்த மழைக்கும் அந்த மழைக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனி தாபகராம் சுவிருஷ்டிம், கிருஷ்ணமேகம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனாகிற மேகத்திலேருந்து
உண்டானதாக இருந்திருக்கிற சுருவிஷ்டி இருக்கு பாருங்கோ, தயாதேவியினுடைய சுருஷ்டி இருக்க, இது சம்சார தாபத்தை போக்கடிக்கக்கூடியதுன்னு சொல்லி சொன்னோம். இந்த மழை நீர் என்ன பண்ணும், சமுத்திரத்திலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வரும். அந்த சமுத்திரம் உப்பு ஜலத்திலேருந்து இருந்து பிரித்து எடுத்து சுத்தமான ஜலத்தை மழை நீர்ன்றது கொடுக்கும். இது இது என்ன பண்ணும், இந்த ஜலம் நம்ம திருவேங்கடமுடியான்னு இருக்கிற தயா ரசம் இருக்கு பாருங்கோ, தயா இருக்கு பாருங்கோ, இது எங்கேருந்து தீர்த்தத்தை எடுத்து வந்தது, இந்த சமுத்திரத்திலேருந்துலாம் இது தீர்த்தம் எடுத்தும் வரல, இது எம்பெருமானார் சமர்ப்பிச்ச தீர்த்தத்தை எடுத்து வந்தது. இது காலேன கரிசைல கிருஷ்ண ஜலதாக காங்காதிகம் வருஷதி என்பதாக சுவாமி தேசிகன் யஜராஜ சப்தத்தில எம்பெருமானாரை பற்றி சொல்றார். எம்பெருமானாருடைய விருத்தாந்தம், எம்பெருமானார் யாதவ பிரகாசருடைய சிஷ்ய கோஷ்டியில போயின்னு இருக்கார், வாராணசிக்கு போயின்னு இருக்கார், காசிக்கு போயின்னு இருக்கார். போற வழியிலேயே எம்பெருமானாரை அழிச்சு விடணும், அவரை இல்லாத பண்ணிடணுன்றதுக்காக தான் பார்க்கறார். அந்த சமயத்தில் ஒரு காட்டில் போகச்சே வேடுவனாகவும் வேடுவ ஸ்திரீயாகவும் பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து எம்பெருமானாரை அழைச்சிட்டு வந்துடா ஒரே ராத்திரியில். அந்த ராத்திரியில் அழைச்சிட்டு வந்த பிற்பாடு அவள்லாம் இங்கே காஞ்சிபுரத்தில் சாலை கிணறுனு பேர், அந்த கிணத்துக்கு வந்து அங்கே வந்து தீர்த்தம் வேணும்னு கேட்குறா. அந்த கணத்தில் போய் எம்பெருமானார் தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்த உடனே அவள் இல்லாத மகளாக போயிடுறா, திவ்ய தம்பதிகளாக போயிடுறான்னு சொல்ல. அந்த மாதிரி எம்பெருமானார் கொடுத்த தீர்த்தம் இருக்க, அந்த தீர்த்தத்தை சாட்டு மேகமாக பொழியிறவராக இருந்துருக்க, கிருஷ்ண மேகத்தை பொழிவராக இருந்துருக்கவர் உப்பு ஜலத்தை பார்த்து, உப்பு ஜலத்தினால வரக்கூடிய ஜலம் இல்லை, இந்த தயையாகிற ஒரு இதுன்றது, இது எம்பெருமானார் சமர்ப்பித்த தீர்த்தத்தினால வந்து இருக்கிற மேகம் இருக்கு பாருங்கோ, அதுதான் இருந்துருக்கு. இந்த எம்பெருமானாருடைய எம்பெருமானாராலே கொண்டு கொடுக்கப்பட்ட தீர்த்தத்தை அதை சாப்பிட்டுட்டு மேகத்தமாக அதாவது மலையை ஆசிரியிச்சிருக்கார், அங்கே கரிகிரின்னு சொல்லக்கூடிய ஹஸ்தி சைலத்தை ஆசிரியிச்சிருக்கார், இங்கேயும் பார்த்தோம்னா திருவேங்கட மலையை ஆசிரியிச்சிருக்கார். மேகம் எப்படி இருக்கிறது, மேகம் ஜல ரச பரிதமாக இருந்துருக்கு, ஜலத்தோட நிறைந்ததாக இருந்துருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற திருவேங்கடத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அந்த மேகம் கிருஷ்ணனாகிற மேகம் எப்படி இருக்கார்னா, அங்கேயும் ஏன்னா இங்கே எல்லாம் A=B, B=Cன்னு தான் சொல்லணும். இங்கே கண்ணன்னு சொல்லிட்டார், கிருஷ்ண மேகம்னு சொல்லிட்டார். கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு இந்த கரிகிரி மேல் இருப்பவனும் கண்ணன் தான் அதையும் சுவாமி தேசிகனே சாய்க்கிறார். ஆகையால் இவரும் அவரும் ஒன்று தான், திருவேங்கடமுடியானும் இந்த காஞ்சிபுரத்தில் எழுந்துள்ள இருக்கிற கரிகிரியில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானும் ஒருத்தர் தான். அந்த சாதாரண இவர் கிருஷ்ண மேகத்தை சொல்லியாச்சா, இந்த சாதாரண மேகம் என்ன பண்ணும், வெறும் ஜலத்தை தான் நீர் கொண்டு தான் இருந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த கிருஷ்ணனாகிற மேகம் எம்பெருமானாகிற மேகம் தயாரச பரிதனாக இருந்துட்டு இருக்கிறவர் அவர். ஆகையால் அந்த இடத்துல மேகம்னு இருந்தால் மின்னல் இல்லாது இருக்காது. அந்த இங்கேயும் கிருஷ்ண மேகம் இருக்கு பாருங்கோ, திருவேங்கட மலையில் இருக்கிற மேகம் இருக்கு பாருங்கோ, இந்த மேகத்தில் இருக்கிற மின்னல் பிராட்டி அகலுகில்லேன் இறையும் என்றுன்னு ஒரு நிமிஷம் கூட பிரியாததாக இருந்துருக்கிற பிராட்டியோட கூட சேர்ந்தவராக இருந்துருக்கிறவர் அவர் மேகம். அந்த மேகம் கிருஷ்ண மேகம், பகவான் எப்படிப்பட்டவராக இருந்த மேகம்ன்றது இருக்கு பாருங்கோ, அதில் பிரிய உயர்ந்துனாக்கா அதுக்கு இந்திரதனுசு, இந்திரதனுசுன்னா வானவில் இருக்கும் மேகத்தில் எம்பெருமானாக இருந்துருக்கிற ஒரு மேகம் இருக்க, இந்த மேகத்தில் எம்பெருமானுடைய பூஷணங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் ஒரு இந்திரதனுசாக இருந்துட்டுருக்கான். அந்த நிஜமாகவே இது வாஸ்தவமான விஷயம். திருவேங்கடமுடியான போய் நம்ம சேவிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் சாத்தின்றிருக்கிற பூஷணங்கள்லாம் அப்படியே ஜொலிக்கும். அதில் வரைச்சே ஒரு வைரம் இருக்குன்னாக்கா வைரத்தினுடைய விசேஷம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன், அதனுடைய ஒரு ஜொலிப்புனால, அந்த ஜொலிப்பு ஒரு இடத்துல பிரதிபலிக்கும், அந்த பிரதிபலிச்சமான அந்த இந்திரதனுஷத்தில் இருக்கா மாதிரியாக எல்லா அதாவது வானவில்ல இருக்கா மாதிரி எல்லா கலரும் அதில் வரும், அதில் எல்லா வர்ணங்களும் வரும். அந்த மாதிரியான பூஷணங்களை சாமித்து அதாவது
தரிச்சிந்து இருக்கிறவராக இருந்திருக்கார். ஒன்னு கிருஷ்ண மேகம், மேகம் ஜலத்தோட கூட இருந்ததுன்னாக்க கருப்பா இருக்கும். பெருமாளும் தயா ரசத்தோட கூட இருந்தவரானாக்க அவரும் கருப்பா இருப்பேரா, சாமமா இருந்திருப்பேரா. மேகம் எப்படி பண்ணோம், வாயுனுடைய கதியை அனுசரிச்சுதான் சலிக்கும். காத்து அடிச்சதுன்னு வச்சுக்கோங்கோ, மேகம் காத்து எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம்தான் போய் மழை பெய்யும். நல்ல இந்த ஊர்ல மழை பெய்ய போறதுன்னு நினைச்சுட்டு இருப்போம். நாம திடீர்னு ஒரு காத்து அடிக்கும், காத்து அடிச்சதுன்னா மேகம் மொத்தம் அனண்ட போய் பக்கத்து ஊர்ல போய் மழை பெய்யும்படியாக பண்ணிடும். அதே மாதிரி கிருஷ்ண மேகமாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஆகிற ஒரு மேகமும் இது என்ன பண்ணும், ஆச்சாரியாளுடைய இச்சை, ஆச்சாரியாளை துவதபிமத்தியும், அதாவது உன்பால் அன்பு தயாதேவி இருக்காளே அவளே ஆச்சாரிய ரூபத்தை எடுத்துண்டு ஆச்சாரியாளுடைய வழிகாட்டுதலின் பேரே இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணும், இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு ஆச்சாரியால் யார் யாருக்கெல்லாம் சொல்றாளோ அவ விஷயத்துல தான் அந்த மேகமும் பொழியும். ஆகையால இது மேகத்துக்கு இது ஒரு விசேஷம். மேகம் என்ன பண்றது, சூரியனால வரக்கூடிய தாபத்தை போக்கடிக்கிறது. இந்த சம்சாரத்துல வரக்கூடிய தாபம் இருக்க இந்த தாபத்தை கிருஷ்ண மேகத்திலேருந்து வரக்கூடிய தயையினுடைய அபிமானம், தயாதேவியினுடைய அபிமானமாகிற ஒரு ஜலம் இருக்கு பாருங்கோ, ஜனிதா அபஹாரம் இத்த போக்கடிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, மேகம் என்ன பண்ணும், யார் ஒரு வெயில்ல தப்பிக்கிறா, அந்த தப்பிக்கிறவாளுக்கு ஒரு நிழலை கொடுக்கறது, ஜில்லுன்னு போகும்படியாக பண்றது. அந்த காலிலேயே அவளுக்கு ஒரு சுகத்தை ஏற்படுத்துறது மேகம். பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, இத்தனை நாள் நம்மளுடைய பாபத்தினால, பாபத்தினுடைய பரிபக்குவத்தினால நாம அனுபவித்து வந்த என்று சொல்ல உண்ணாத துன்பங்கள் இருக்க, அத்தனை துன்பங்களையும் போக்கடித்து நாம ஏதனா ஒரு மூலையில துளி உண்டு புண்ணியம் பண்ணியிருந்தவானாக்க அந்த புண்ணியத்தினுடைய பரிபாக்கத்தை அத்த பெருசா கொடுத்து நம்மளை அனுபவிக்கும்படியாக பண்றதான். இதுதான் கிருஷ்ண மேகத்தினுடைய காரியம். மேகம் என்ன பண்றது, எல்லா சப்தங்கள் எல்லாத்தையும் எது ஜீவனம், அதாவது எல்லாத்துக்கும் ஜீவனமாக இருந்திருக்கிற தீர்த்தத்தை கொடுக்கறதாக இருந்திருக்கு. எல்லா பிராணிகளுக்கும் ரொம்ப அவசியமாக இருந்திருக்கிறது தீர்த்தம். பெருமாள் என்ன பண்றார், எம்பெருமானை அனுபவிக்க கூடியதுன்றதாக இருந்திருக்கிற உத்தமமான தீர்த்தம் இருக்க, அந்த தீர்த்தத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்க. இந்த தயாதேவி ஆகிற ஒரு மழை நீர் நம்ம எல்லோரையும் அபகத பாப்மா விஜரோ விமிருத்யு விசோகா விஜிகத் சஹா அபிபாசா சத்யகாமஹா சத்யசங்கல்பா என்று சொல்லும்படியாக நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சு நமக்கு ஒரு பசி பிணி மூப்பு தாகம்லாம் இல்லாதபடியாக நம்மை பண்ணுகிறது இந்த தயாதேவியாகிற ஒரு மழை நீர் இந்த மேகத்துக்கு உண்டது. மேகம் என்ன பண்ணும் அப்படின்னா, சாதக பட்சி என்ன, சாதக பட்சிக்கு அது அனுகிரகம் பண்றது. அந்த மாதிரி இந்த கிருஷ்ண மேகம் என்ன பண்றது, எம்பெருமானையே சரணமாக இருக்கின்றவர்கள் அவர்தான் நமக்கு புகழ்னு நினைக்கிறவள் ஜாதக பட்சியாக இருந்திருக்கிறவாள் இருக்கா பாருங்கோ, அவளுக்கு அவ விரும்பினதை காட்டிலும் அதிகமாக கொடுக்கிறதாக இருந்திருக்கு. ஆகியால துவதபிமதிம் சுவிருஷ்டிம் உபஜீவிய, இது உபஜீவிய அத்த சாப்பிட்டுட்டு அத்த அனுபவிச்சுட்டு நிவிருத்த திருஷா சந்தஹா தாகம் தீர்ந்தவராக இருக்கிற சத்துக்கள்லாம் என்ன பண்றாருன்னா, பகுஷு ஜலாசயேஷு பகுமானம் அபோக்யதயே, பகுஷு ஜலாசயேஷு ஆன்னு சாதக பட்சி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு தீர்த்தம் நேரம் மேகத்திலேருந்து ஜலம் வந்துடுத்து. அந்த மழை நீர் வந்த உடனே தாகம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போன உடனே இந்த குளத்துல ஜலம் இருக்கு, அந்த கிணத்துல ஜலம் இருக்கு, இந்த ஏரியில ஜலம் இருக்கு, இந்த சமுத்திரத்துல ஜலம் இருக்குன்னு எங்கேனா போய் அந்த ஜலத்தை பார்த்து தீர்த்தம் சாப்பிடுமா, இத்தனை நாளா ஜலம் இல்லை ஜலம் இல்லைன்னு சொன்னது, சாப்பிடவே சாப்பிடாது. அத்த பத்தி லட்சியமே பண்ணாது, திரும்பியே பார்க்காது. அதே மாதிரி தானா இது, இதுல தானத்துல வரச்சே
அன்னதானமும் தீர்த்ததானமும் இருக்கு பாருங்கோ, இது எல்லாத்த காட்டில் சிறந்த தானம். இது ஒன்று தான் போரும் போரும்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடியது. மீதி தானம்லாம் பண்ணோன்னாக்கா ஒரு வேட்டி கொடுத்தா இன்னொரு வேட்டி கொடுக்கக்கூடாதுன்னா அப்படின்ற மாதிரிலாம் வேட்டி வஸ்திர தானம் பண்ணுவோம்னா அப்படி தோணும். பணம் கொடுத்தோம்னா 1000 ரூபா கொடுத்தா கூட இன்னும் 1000 ரூபா கொடுக்கக்கூடாதுன்னு தோணும். இந்த மாதிரிலாம் மீதி தானங்கள்லாம் பர்யாப்தின்றது வராது. ஆனால் இதில் தான் பர்யாப்தி வரும். தீர்த்தம் ஓடும் சொல்லலன்னா இந்த தீர்த்தம் கொடுக்குறேன்னா ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ தீர்த்தம் சாப்பிட்டாலும் இதுக்கு மேலே அவளால் சாப்பிட முடியாது போகிறோம்னு சொல்லுவாள். அதே மாதிரி சாப்பிட்றதும் இது போகிறோம் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது போகிறோம்னு சொல்கிறது இருக்குது. ஆகையால் இந்த தீர்த்தத்தில் நிவர்த்த திருஷா சந்தகம், அந்த தாகம் தீர்ந்தவராக இருந்திருக்கிறவா, பகுஷு ஜலாசயேஷு பகுமதிம், பகுஷு ஜலாசயேஷு இந்த இடம் தவிர மீதி இடங்களில் அதில் பகுமதியே வைக்க மாட்டாளாம். ஜடாசயேஷுன்னு சொல்கிறார், ஜலாசயேஷு ஜடாசயேஷுன்றது ஜடமாக இருக்கிறவாளுக்கு யாரெல்லாம் இந்த சத்துக்கள் அந்த இவாள்லாம் யாரெல்லாம் எம்பெருமானை ஆசிரவித்தவர்களாக இருந்துருக்காளோ அவள்லாம் பகவானை தவிர வேற யாரையும் ஆசிரியிக்க மாட்டார்கள் என்பதாக சொல்லுகின்றார். அவள்லாம் ஜட வஸ்துவாக இருந்துருக்கிற திரிகுணம் இருக்க அந்த திரிகுணத்துக்கு ஆசிரியமாக இருந்துருக்கிறவர் மீதி தேவதைகள்லாம் அந்த தேவதைகளையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் என்பதாக சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் அர்த்தபஞ்சகாட்சிகாரத்தில் பகவன் அதாவது அந்த மோட்ச விரோதியாக இருந்துருக்கிறது என்னன்னா பகவன் நிகிரகம். அந்த பகவன் நிகிரகத்தினால தான் அந்த பகவன் நிகிரகத்தினுடைய கொடுமையை அதை பற்றி சொல்லும் பொழுது யாருக்கெல்லாம் பகவன் நிகிரகம் ஏற்பட்டதோ அவா தான் தன்னோடு ஒழுகுசங்கிலியாலே கட்டுண்டு ஒழுகிலுகிற க்ஷேத்ரஜ்ஞல் காலிலே விழறப்பண்ணியும், தன்னோடக்க ஒழுகு சங்கிலியாலே கட்டுண்டு உழலுகிற க்ஷேத்ரஜ்ஞர் காலிலே விழப்பண்ணியும் என்பதாக சாதிக்கிறார். அதாவது ஒரு ராஜா இருந்துட்டுருக்கான். ராஜா யாரு, அவனும் நம்மளை மாதிரி ஒத்தந்தான். அவனும் சம்சார பந்தத்தில் ஒரு கட்டுண்டவனாக தான் இருந்துட்டுருக்கான். ஒரே சங்கிலியில் என்னை கட்டி போட்டது ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் அவனையும் கட்டி போட்டிருக்குது அவ்வளவுதான். அவன் காலில் போய் விழப்பண்ணுறது பகவான் நிகிரகம் இருந்ததுன்னாக்கா அவன் காலில் போய் நீ தான் எனக்கு ரட்சணம் பண்ணணும் நீ தான் ரட்சணம் பண்ணணும்னு சொல்லும்படியாக இருந்துருக்கு. ஆனால் இதே மாதிரி தான் தேவதாந்தரத்திண்ட போகிறதும் இதே மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. காராகிருகே கனகசிங்கலையாப்பி பந்தகா என்பதா, கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுகாய காராகிருகே கனகசிங்கலையாப்பி பந்தகான்னு, தங்க சங்கிலியால் கட்டி போடுறேன் நீ ஜெயிலில் இருப்பா, மீதி பேருக்கெல்லாம் சாதாரண சங்கிலி வந்து இரும்பு சங்கிலி, உனக்கு தங்க சங்கிலி, ஆகையால் நீ ஜெயிலில் இரு தங்க சங்கிலி எவ்வளோ கட்டி போடுறேன்னு சொன்னாக்கா யாரானா சுயரமாக சுதந்திரமாக போகணுன்ற வாளுக்கு அது தங்க சங்கிலின்றதுக்கோசரம் ஜெயிலில் போய் உட்காந்துப்பாளா, உட்காந்துக்க மாட்டா. அந்த மாதிரி தான் இவர்கள்லாம் நம்மளோடு கூட கட்டுண்டு இருக்கின்றவர்கள் தேவதாந்திரங்கள். அந்த தேவதாந்திரங்கள் காலில் விழமாட்டா. தேவதாந்திரம்ன்றது உபலக்ஷணம் எல்லாருமே பெருமா. சுவாமி தேசிகன் வைராக்கிய பஞ்சாகத்தில் சொல்கிறார், நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம் என்பதாக சொல்லுகின்ற, எனக்கு நானா சம்பாதிச்சது ஒன்றும் கிடையாது, எங்க அப்பா பரம்பரையா இருந்துருக்கிறது என்று சொல்லக்கூடிய சொத்து எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா எனக்கு ஒரு பெரிய சொத்து இருந்துருக்கு, பிதாமகனாக இருந்துருக்கிற பிரம்மாவனுடைய தனமாக இருந்துருக்கிற தேவப்பெருமாள் இருந்துருக்க அவர் இருந்துருக்கச்சே அந்த தனத்தை காட்டிலும் வேற தனம் நமக்கு தேவையில்லை என்பதாக சொல்கிறார். அந்த மாதிரி அந்த திருவேங்கடமுடையானுடைய தயை ஆசிரியித்தவர்கள் வேற எந்த மனுஷாளுடைய தயையும் ஏறெட்டும் பார்க்க மாட்டாளாம். அந்த திருவேங்கடமுடையானுடைய தய கணக்கு இவன் என்னை சேர்ந்தவன் சொல்லிட்டாள்னாக்க வேற யாருடைய தயையும் ஏற்காதவர்களாக இருந்துருக்கா. பகுஷு ஜலாசயேஷு பகுமானம் அபோஹ்ய, அத்தை போக்கடிச்சு அந்த வேற யாரையும் பார்க்காதவர்களாக இருந்துருக்கா. பகுமான புத்தியை போக்கடித்து நஜகதி சத்பதம் ஜகதி சாதகவத் கிருதினாம், நஜகதி சத்பதம் அந்த பெரியோர்கள் சென்ற வழி இருக்கு பாருங்கோ, அந்த வழியிலிருந்து ஒரு காலும்
மீறுவதில்லை என்பதாக சொல்லுகின்றார். சத்பதம் என்கிற ஒரு சப்தத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். சத்பதம்ன்றதுக்கு மூணு அர்த்தம் இருக்கு. சத்துக்கள் காட்டின வழி அப்படின்றது, நட்சத்திரங்கள் சஞ்சரிக்கிறதாக இருந்திருக்கிற ஆகாசம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது மாதிரியாக முன்னோர்கள் காட்டிய வழி இது, அதாவது நல்ல வழி அப்படின்றது சத்பதம்ன்றது. இப்படி அர்த்தங்கள் இருக்கு. இந்த நல்வழி, சத்துக்கள் காட்டிய வழி, ஆகாசம், அதாவது நட்சத்திரங்கள்லாம் சஞ்சரிக்கிற ஆகாசம்ன்றது. இந்த இது சாதக பட்சி என்ன பண்ணும், நட்சத்திரங்கள்லாம் சஞ்சரிக்கிறதாக இருந்துருக்கிற ஆகாசத்தை விடாது, அது ஆகாசத்தில் அது பாட்டுக்கு போயின்னு இருக்கு, பூமியில் இருக்கிறத பற்றி அது லட்சியம் பண்ணாத போகிறதுன்றது சாதக பட்சி விஷயத்தில். நம்ம விஷயத்தில் என்னன்னு கேட்டாக்க, நஜகதி சத்பதம், அவ ஆச்சாரியாலெல்லாம் காண்பிச்ச வழி இருக்கு பாருங்கோ, அந்த காண்பிச்ச வழியை விடாமல் போய்கொண்டிருக்கிறது நஜகதி சத்பதம் என்பதாக சொல்கின்றார். சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் ஆச்சாரிய கிருத்தியாதிகாரத்தில் கடைசியில் சொல்கிற வார்த்தை, அற்புதமான வார்த்தை. இவ்வளவு தூரம் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் இந்த ரகசிய திரையங்களுடைய அர்த்தம்லாம் நானாக சொன்னது இல்லை, இது மொத்தம் ஆச்சாரியாள் மூலமாக வந்தது என்பதாக சொல்லுகின்றார். அந்த ஆச்சாரியாள் மூலமாக வந்ததுன்னு சொல்லச்சே என்னமான வார்த்தை சொல்கிறார் பாருங்க. இப்படி ரகசியத்ரயத்தை பற்றின கீழும் மேலுள்ள பாசுரங்கள் எல்லாம் வேதாந்தோதை என சம்பிரதாயமான மடப்பள்ளி வார்த்தையை ஆச்சாரியர் பக்கலிலே தாங்க கேட்டருளினபடியே கிடாம்பியப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்குவிக்குமா போலே பழக்குவிக்க அவர் திருவுள்ளத்தில் இறக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையற பேசுவித்த பாசுரங்கள். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் என்ன தெரியுமா, என்ன இது எல்லாம் வேதாந்தோதயன சம்பிரதாயமான மடப்பள்ளி வார்த்தையை ஆச்சாரியன் பக்கலிலே தாங் கேட்டருளினபடியே கிடாம்பி அப்புள்ளார். கிடாம்பி அப்புள்ளார், அந்த கிடாம்பி ஆச்சான் அவரிடத்துல வேதாந்தோதயன சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய மடப்பள்ளி வழியாக வந்திருக்கிற ரகசிய சம்பிரதாயம், எம்பெருமானாருக்கு மாதுகர கைங்கரியம் பண்ணினவர் கிடாம்பி ஆச்சான், அவருடைய சம்பிரதாயத்தில் அவர் வழியாக வந்ததாக இருந்திருக்கிற கிடாம்பி அப்புள்ளார், அப்புள்ளார் வாதியம் சாம்போகர் அப்புள்ளார், அவர் தன்னுடைய ஆச்சாரியன் மூலமாக கிரகித்ததாக இருந்திருக்கிறத அடியே என்னை கிளியை பழக்குவிக்குமா போலே பழக்குவிக்க, வேற ஒன்றும் பண்ணலை, என்னை கிளியை பழக்குவிக்குமா போலேன்னு. கிளி என்ன பண்ணும், அது ராமாராமான்னு சொன்னால் அது ராமாராமான் தான் சொல்லும், இன்னொரு வாட்டி கிருஷ்ணான்னு அதுக்காக கிருஷ்ணான்னு சொல்ல தெரியாது, அது கிருஷ்ணான்னு சொன்னால் கிருஷ்ணான்னு தான் சொல்லும், ஒன்று ஸ்வாகத்தம்னு சொன்னாக்கா ஸ்வாகத்தம்னு தான் சொல்ல தருமே தவிர அதுக்கு தன்யோஸ்மின்னு போயிட்டு வரச்சே தன்யோஸ்மின்னு சொல்லணுன்றது அதுக்கு தெரியாது, வரச்சே வான்னு சொன்னதுன்றது தான் தெரியும். அந்த மாதிரி கிளியை பழக்குவிக்குமா போலே ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே வார்த்தையை அப்படியே நான் சொல்லி தெளியப்பெறும் அவர் திருவுள்ளத்தில் இரக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து, ஹயக்ரீவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் நம்மை அதை அறியும்படியாக பண்ணிவிச்சு மறவாமல் காத்து, எப்பயோ உபதேசம் பண்ணிட்டா அப்புறம் மறந்து பூர்த்துன்னா என்ன பண்ணுறது, இத்தனை நாள் வரைக்கும் அத்தனை ரட்சணம் பண்ணி வச்சு பிழையற பேசி வித்த பாசுரங்கள் நாம் சொந்த சொல்லிக்கிட்டே அவன் நன்னா சொல்லி கொடுத்துருப்பான், நாம் தப்பு தப்பாக சொன்னால் இப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்தான்னு நம்ம சொல்ல நினைக்கக்கூடாது, அந்த மாதிரி இல்லாமல் எப்படி சொல்லி கொடுத்தாலோ அப்படி பேசின பாசுரங்கள்னு சொல்கிறார். இதுதான் சத்பதத்தை ஆசிரியிக்கிறது, இதுதான் பெரியோர்கள் வழியே போகிறது, அந்த பெரியோர்கள் வழியிலிருந்து துளி கூட அந்த இடத்தை பெரியோர்கள் வழியிலிருந்து மாறமாட்டார்கள், அந்த வழியை துளியும் உபேட்சிக்க மாட்டார்கள், விடமாட்டார்கள் என்பதாக சொல்கின்றார். யாரெல்லாம் எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணாலோ அந்த சரணாகதி பண்ணவா அவ உன்னையே நினைச்சி அவளுக்கு உபஜீவியமாக இருந்திருக்கிறது அந்த தயாதேவி ஆகிற ஒரு மழைநீர், அந்த மழைநீர் உன்னுடைய உற்பத்தி ஸ்தானம் கிருஷ்ண மேகம், கிருஷ்ணனாகிற மேகம், அதை ஆசிரியிச்சிருக்கிற இடம் திருவேங்கடம், அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்த உன்னுடைய தயாதேவியினுடைய அனுகிரகம்தான் பரம புருஷார்த்தமாக நினைச்சிருப்பா என்பதாக சாதக பட்சியையும் சரணாகதி பண்ணவர்களையும் இந்த ஸ்லோகத்தினால ஒரு விதமான
ஒரு ஒப்புமையை சுவாமி தேசிகன் அருளி செய்தார். விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபஹராம் துவதபிமதிம் சுவிருஷ்டிமுபஜீவிய நிவத்த திருடாம் பகுஷு ஜலாசயேஷு பகுமானமபோஹ்யதயே நஜஹதி தத்பதம் ஜகதி சாதகவத் கிருதினஹ த்வதுதய துலிகாபிரமுனா வ்ருஷசைலஜுஷா ஸ்திரச்சர சில்பினைவ பரிகல்பித சித்ரதியஹ யதிபதி அஹமுன பிரபிருதயஹ ப்ரதயந்தி தயே ஜகதி ஹிதம் நனஹ த்வய் பரண்யசநாததிகம். அத்தியுதமான ஸ்லோகம் இந்த ரெண்டு ஸ்லோகமும். எதுதான் இல்லை, அது எதை அனுபவித்தாலும் எல்லாம் அற்புதமான ஸ்லோகங்களாக தான் நமக்கு தோன்றுறது. இதுக்கு முன் ஸ்லோகத்தில் எம்பெருமானிடத்தில் பரத்தை சமர்ப்பித்து இருக்கிறவர்களுடைய நிலையை அருளி செய்தார். அந்த எம்பெருமானிடத்தில் பரத்தை சமர்ப்பிக்கிறாள், இந்த பரத்தை சமர்ப்பிக்கிறது எப்படி சமர்ப்பித்தான், இது எதுலேருந்து சமர்ப்பித்தான், யார் சொல்லி சமர்ப்பிக்கிறான் அப்படின்னு கேட்டேன். ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால் தான் வருது. நமக்கு எந்த தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எது வேணும்னாலும் எம்பெருமானை ஆராதிச்சு தான், எம்பெருமானிடத்துலேருந்து தான் பெறணுமே தவிர வேற யாரையும் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாதுன்னு. யாரானா எம்பெருமானிடத்தில் பர சமர்ப்பணம் பண்ணவா வேற தேவதாந்தரத்துக்கிட்ட போய் கேட்கறதா இருந்தாலும் வச்சுக்கோங்கோ, அது எப்படிப்பட்டதா, பெருமாள் என்ன நினைக்கிறான்னு தெரியுமா, ராஜமகிஷி மடிப்பீச்சை கேட்கிறா போலே என்பதாக சொல்லுகின்றார். ராஜ பட்டத்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருக்கான், அவளுக்கு என்ன வேணுமோ அது மொத்தத்தையும் ராஜாவுண்ட கேட்டு தான் பெறணும். ராஜாவுண்ட கேட்காத தெருவில் நடந்து போய் என்னை மடிப்பீச்சை கேட்டாக்கா எப்படியோ, அந்த மாதிரி பெருமாள் பெருமாளிடத்தில் சரணாகிதி பண்ணவா தேவதாந்தரத்துண்ட போய் எதனா பலத்தை கேட்டாள்னாக்கா பெருமாள் தனக்கு இழுக்காக நினைக்கிறவராக இருந்துட்டு இருக்காராம். ஆகையால் எம்பெருமானிடத்தில் பரத்தை சமர்ப்பிச்சவா அவனையே தான் நமக்கு கேட்கணும். அது எல்லாத்துக்கும் நமக்கு பெருமாளை காட்டிலும் பெருமாளுடைய தய இருக்கு பாருங்கோ, அதுதான் நமக்கு புகழாக ஆகின்றது, தஞ்சமாக ஆகின்றது. அதே மாதிரி மோட்சம் பெறுவதற்கும் இந்த எம்பெருமானுடைய தயை தான் காரணமாக இருந்துருக்கு. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்துருக்கோம், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்லக்கூடிய மோட்சோபாயங்களில் எதுலேயும் ஈடுபடுவதற்கு சக்தி இல்லாதவர்களாக நாம் இருந்துருக்கோம். அந்த மோட்சோபாயத்தை காட்டிலும் சரணாகதின்றது ரொம்ப ரொம்ப ஒசத்தி என்கிற எண்ணத்தோடு இருந்துருக்கிறவர்கள் நாமெல்லாம். அப்போது இந்த சரணாகதி இருந்துருக்கு பாருங்கோ, இந்த சரணாகதியில் நார்ஹந்து தஸ்ய சதகோட்டி சதாம்ச கட்சியாகனு கோட்டியில் ஒரு பங்கு ஆகாதான். இந்த சரணாகதியினுடைய பெருமையில் பக்தியோகம் பண்ணுறவாளுடைய பெருமையும் கம்பேர் பண்ணி பார்த்தோமானாக்கா, அப்படி மோட்சார்த்தமாகவே சாட்சாத்தாகவே எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணியிருக்காளே, இந்த சரணாகதியை தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆள வந்தார் இவாள்லாம் நமக்கு சொல்லியிருக்கா. அத்தை தான் இந்த ஸ்லோகத்தினால சொல்கிறார், நாம்களா பண்ணலை, இது பாஷ்யக்காரர்லாம் சொன்ன விஷயம்தான் என்பதாக சொல்லுகின்றார். அதில் பாஷிக்காரர்லாம் எப்படி சொல்கிறார்ன்றது ஒரு சாமான ரொம்ப ஆச்சரியமான ஒரு கவித்துவம். சுவாமி கவிதார்க்கிக சிம்மமானபடினால ஒரு கவித்துவம் விளம்ப ஒரு அலங்கார ரீதியில் சொல்கிறார். பகவானே ஒரு சித்திரம் எழுதுகிறவர், அவர் தான் ஒரு ஓவியர், அவர் ஓவியம் எழுதுகிறவராக இருந்துருக்க, அதெல்லாம் தூலிக்க அதாவது ஓவியம் எழுதுறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கிற எழுதுகோல், சித்திரம் வரைகிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கிற எழுதுகோல், அந்த எழுதுகோல் எது தெரியுமா, தயை தான். அந்த தயினால் இருக்கிற எழுதுகோல்னால அதாலே எழுதப்பட்ட சித்திரம் எதுனாக்க யதிபதி யாமுன பிரபிருதயா என்பதாக சொல்லுகின்றார். யார், எம்பெருமானார், அளவந்தார், நாதமுனிகள், இப்படிப்பட்ட ஆச்சாரியாள்லாம், அதுலேயும் சுவாமி தேசிகனையும் அதுலேயும் சேர்த்துக்கணும் நம்போ, இப்படி ஆச்சாரியாள்லாம் இருக்கா. ஒரு சித்திரத்தை பார்க்குறோம், சித்திரத்தை பார்த்த உடனே அந்த ஓவியம் என்ன கருத்தை நமக்கு தெரிவிக்கிறதுன்றது ஒரு எண்ணம் உடனே வரும் இல்லையோ. அந்த எம்பெருமானாரையோ ஆளவந்தாரையோ இன்னும் நாதமுனிகளோ இவாளெல்லாம் பார்த்த அந்த எழுதின சித்திரத்தை பார்த்த உடனே நமக்கு வரக்கூடிய கருத்து என்னென்ன, எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணணுன்றது தான், இதுதான் மோட்சார்த்தமாக எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணணுன்றது தான். இந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் அத்தியுதமாக
சுவாமி தேசிகன் அருளி செய்கின்ற த்வதுதய தூலிகாபிஹி அமுனா விருஷசைலஜுஷாம். ஹே தயே, தயாதேவி பார்த்து சொல்ற, விருஷசைலஜுஷாம், திருவேங்கட மலை இருக்க, இந்த திருவேங்கட மலையில விரும்பி இந்த திருவேங்கட மலைக்கு வரணும் அப்படின்னு வந்தவராக இருந்துருக்காராம் அவர். அவர் விருஷசைலஜுஷா அமுனா விருஷசைலஜுஷா, இந்த பெருமாள் இருக்கேற் பாருங்கோ, லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறவராக இருந்துருக்கவர். அமுனா விருஷசைலஜுஷா ஸ்திரச்சர சில்பினா, ஸ்திரச்சர சில்பியாக இருந்துருக்கார். ஸ்திரமாக இருக்கிற வஸ்து, சரமாக இருக்கிற வஸ்து எல்லாவற்றையும் அவர் தான் சில்பியாக சிருஷ்டிக்கிறவராக இருந்துருக்கார். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, எம்பெருமானுடைய ஒரு கல்யாண குணங்கள் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயந்த்யபிசம்விசந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வா தத்பிரம்மேதி. உபனிஷத்து சொல்றது, எதுலேருந்து இந்த லோகம்லாம் உண்டாச்சோ, எந்த வஸ்து இந்த லோகம் மொத்தத்தையும் ரட்சிக்கிறதோ, எதில் போய் லயத்தை அடையிறதோ, அதுதான் பிரம்மான்னு தெரிஞ்சுக்கோன்ன. யார் வேற யாரும் இல்லை, சாட்சாத்து எம்பெருமான் தான் சிருஷ்டி பண்ணவர். நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சதுர்முக பிரம்மா சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னு. சதுர்முக பிரம்மா சிருஷ்டி பண்ணவர் இல்லை, அவர் சதுர்முக பிரம்மா சிருஷ்டி பண்ணது வியாக்கிருதி. அந்த பிரம்மாவையும் சிருஷ்டி பண்ணவர் யாரு, எம்பெருமான். அந்த பிரம்மாவனுடைய ஆத்மாவில் அனுப்பிரவேசம் பண்ணி பெருமாள் சிருஷ்டி பண்ணுற அப்பேற்பட்ட சிருஷ்டி அது. இது ஸ்திரமாகவும் இருந்துருக்கு, சரமாகவும் இருந்துருக்கு, அப்படிப்பட்ட சிருஷ்டி. அந்த சிருஷ்டியை சொல்கிறார். இப்போ பார்க்கணும், அமுனா விஷசைலஜுஷா ஸ்திரச்சர சில்பினைவ. இது ஒரு சித்திரம் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சித்திரம் வரையத்தே எப்படி இருக்கணுன்றது பார்க்கணும். அதில் ஒரு சமுத்திரம் வரையிறோம், சமுத்திரம் வரைஞ்சோம்னாக்கா சமுத்திரம் அலை அடிச்சுட்டு இருக்கும், அது பார்க்கச்சேயே அந்த அலை அடிச்சுட்டு இருக்க மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சமுத்திரத்தை வரையணும், அது அப்படியே ஒரு டைமென்ஷனில் வீடியோ இருக்க மாதிரி இருக்கணும். அது சித்திரமே கூட பெருமாள் நமக்கு இந்த சிருஷ்டி பண்ணுற பாருங்கோ, அது விளையாட்டாக இருக்கிற ஒரு தூலிக்கை, அதாவது எழுதுகோல். அந்த எழுதுகோல்னால நம்மளெல்லாம் சிருஷ்டி பண்ணுற. கிரீடா தூலிகையா ஸ்வஸ்மின்னு கிருபா ருஷிதயா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் அஜீஜனது. இந்த லோகம் முழுக்கவே எம்பெருமானுடைய சிருஷ்டி, இது கிரீடா தூலிகையினாலே பண்ணப்பட்டதாக இருந்துருக்கிற சிருஷ்டி. இது சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்தில் சொல்கிறார். அந்த மாதிரி இங்கே வெறும் கிரீடா தூலிகையில் பண்ண சிருஷ்டி இல்லை, இப்போ இருக்கிற சிருஷ்டி. இந்த எதிபதி யாமன பிரபிருத்தையெல்லாம் இருக்கா பாருங்கோ, தயா தூலிகையினால சிருஷ்டி பண்ணவர். த்வதுதய தூலிகாபிஹி, இது ஸ்திரமாகவும் சரமாகவும் இருக்கிற ஒரு ஓவியம். இது ஸ்திரமாக இருந்துட்டு இருக்கிறது ஒரு, இப்போ சமுத்திரத்தை பார்த்தோம்னா அதனுடைய ஆழ்ந்த காம்பீரியம் எவ்வளவு ஆழமாக இருக்குன்றதையும் அது புலப்படுத்துறதாக இருக்கணும் அந்த ஓவியம். அது மேலே அலை அலையாக அலைஞ்சின்னு இருக்கிறது இருக்கு பாருங்க, அலை அடிக்கிறது சரமாக இருக்கிறதையும் புலப்படுத்தணும். அப்படிப்பட்டதாக ஓவியம் அமையணும். அந்த ஓவியத்தை எம்பெருமான் திருவேங்கடமுடையானாக தான் விரும்பி ஏற்றுக்கொண்டதாக இருந்திருக்கிற இங்க இருக்கிறவாளையும் நித்தியசூரிகளையும் ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக திருவேங்கட மலையிலே எழுந்தருளியிருக்காராம் பெருமாள். அந்த திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருந்திருக்கிற மந்திபாய் வடவேங்கடமாலு வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் என்பதாக சொல்லுகின்றார். வானவர்கள் சந்தி செய்ய, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்புன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற திருவேங்கட மலையை விரும்பி ஏற்றுக்கொண்டவராக இருந்திருக்கிற அந்த திருவேங்கடமுடையானாகிற சீனிவாசன் ஆகிற ஒரு சில்பி. யாரு சீனிவாசன்னா, பிராட்டியோடு கூட இருந்திருக்கிற, ஏன்னா சிருஷ்டி மொத்தம் பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து பண்ற சிருஷ்டி தான். ஆனா கிரீடா தூலிக்கை விளையாட்டு தூலிக்கை எழுதுகோலை எடுத்துட்டு பண்ற சிருஷ்டி புண்ணியபாபானுகுணமாக வரக்கூடிய சிருஷ்டியா இருந்திருக்கும். ஆனா தைய தூலிக்கையாக இருந்துருக்கு. தூலிக்கா தூலிக்கான்னாக்கா அந்த ஓவியம் வரையறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கிற ஒரு கோல், அந்த தயைதான் கோலாக இருந்துருக்கு. அது வரக்கச்சே பலவிதமான வர்ணங்கள்ல பிரசரிக்கிறது, அப்படி அந்த
அந்த ப்ரஷ் எடுத்துட்டு அது ஓவியம் பண்ணமானாக்க அது அப்படியே அது என்னென்ன வர்ணத்தில் இருக்கோ இப்படி வச்ச உடனே அவன் மனசில் எப்படி இருக்கோ மனசில் இருக்க மாதிரி ஓவியங்கள்லாம் அப்படியே பிரசரிக்கிறது. இது உதய தூலிகமாக இருந்துருக்கு, இது கிருபையினாலே உதயமாக இருந்துருக்கிற தொழிலுக்கு எவ்வளவு திருப்தி வருதோ அவ்வளவு திருப்தி. இது தூலிகாபிகின்னு பகுவச்சனத்தை சொல்லியிருக்க. ஒரு அந்த இது பண்ணச்சே ஓவியம் வரையச்சே அவளுக்கு திருப்தி வர வரைக்கும் வரைஞ்சிட்டு அந்த பெயிண்டிங்னு சொல்றா பாருங்கோ. அந்த மாதிரி ஒன்னு எடுத்துக்கிறான், இதனால ஒரு திருப்தி வந்தது, சரி அதை போட்டுட்டு இன்னொன்னு, அதை போட்டுட்டு இன்னொன்னு, அந்த மாதிரி தயா விருஷ்டி இருக்கு பாருங்கோ. அல அலையா அல அலையா வந்துட்டே இருந்துட்டு தான். இது அப்படிப்பட்ட தொதுதய தூலிகாபிஹி அமுனா விருஷசைலஜுஷா ஸ்திரசர சில்பினைவ. இப்படிப்பட்ட சில்பி போல பரிகல்பித சித்திரதையா எம்பெருமான் சிருஷ்டி பண்றார். எப்படி சிருஷ்டி பண்ற? சூர்யா சந்திரமசோ தாத்தா யதா பூர்வம கல்பயத்தே. மகாபிரளயமான பிற்பாடு சூரியன் சந்திரன் இவனுகள்லாம் சிருஷ்டி பண்றார். யதாபூர்வம் அகல்பயத்து, ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதே மாதிரி பொருள். இந்த பிரளயத்துக்கு அப்புறமா இனிமேல் சூரியன் மேற்குலேருந்து கிழக்க வரும், அதே மாதிரி சந்திரனுக்கு வரைச்சே வேற மாதிரியான கதி இருக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஏற்கனவே கிழக்கில் உதிச்சு மேற்குல மறைகிற மாதிரி அதே மாதிரி தான் சிருஷ்டி பண்ணுறாராம். அந்த விஸ்வ சிருஷ்டி மொத்தம் அந்த கல்பனம் எம்பெருமானுடைய கல்பனத்தினால எண்ணத்திலேருந்து உதிச்சது. அதே மாதிரியாக எம்பெருமானுடைய எண்ணத்திலேருந்து தயாதேவியாக இருந்திருக்கிற ஒரு தூலிகையினால அந்த எண்ணத்திலேருந்து உதிச்சதாக இருந்திருக்கிறது. இது சித்திரதியகா என்பதாக சொல்லுகின்ற. சித்திர அப்படின்னு சொல்லச்சே சித்துன்னா சேத்தனங்கள், அது திரான்றதுனால அதை ரட்சணம் பண்றதுன்னு பிரித்து சேத்தனர்களை ரட்சணம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை உடையவர்களாக இருந்துருக்கா. பரிகல்பித சித்திரதியாம், யார் அவள்லாம் அந்த சித்திரதிகள் யாரு அப்படின்னு கேட்டா, யதிபதி யாமுன பிரபிருதயா. யதிபதி சாட்சாத் எம்பெருமானார், யாமுன பிரபிருதயா ஆள வந்தார். இப்ப நாம கொஞ்ச நேரம் என்ன சொன்னமே, கிடாம்பி ஆச்சான் அப்புள்ளார் சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரியாள்லாம் அப்படின்னார். எதிபதிக்கு சொல்லச்சே, பத்ய சையமினாம் பிரணம்யகரணோ தத்பாத கோட்டீரையோகோ சம்பந்தேன சமித்தியமான விபவானு தன்யாஸ்த தன்யான் குருன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். எதிபதி எத்திராஜருடைய விசேஷத்தை அவருடைய திருவடிய கணக்கு அடைஞ்சிட்டோமானாக்க அவள்லாம் தான் தன்யாள், அந்த தன்யாளாக இருந்துருக்கவா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கான்னு அந்த எம்பெருமானாருடைய ஒரு விசேஷம். அதுக்காக எம்பெருமானார சொல்றார் எதிபதி. யாமுன பிரபிருத்தையான்னு சொல்றார், பகுபிருபஜிதம் யாமுனேய பிரபந்தைஹி திராத்தம் சம்யக் யதீந்திரைஹி இதம் அகில தம கர்சனம் தரிசனம் நகா என்பதாக நம்மளுடைய விசிஷ்டாத்வைத தரிசனம் இருக்க, சாதாரண தரிசனம் இல்லை. யாமுனேய பிரபந்தைஹி பகுபிகி உபசிதம், அந்த ஆளவந்தாருடைய சீசூக்திகள்னாலே வளர்க்கப்பட்டதாக இருந்திருக்கிறதா இருந்திருக்கிற நம்மளுடைய சம்பிரதாயம், அதை ரட்சிச்சு கொடுத்தவர் எம்பெருமானார். அப்படிப்பட்டது அந்த ஆளவந்தார். யதிபதி யாமுன பிரபிருதயா, எம்பெருமானார் என்ன ஆளவந்தார் என்ன இவர் முதலியவர்கள் இந்த பரிகல்பித சித்திரதியா. எம்பெருமானாலே திருவேங்கடமுடையானாகிற ஒரு ஓவியராலே இந்த தயையாகிற ஒரு எழுதுகோலினாலே வரையப்பட்ட சித்திரங்கள். இந்த சித்திரங்களை சேர்த்த உடனே என்ன தோன்றது தெரியுமா? அப்படின்னா பிரதயந்தி தயே நஜக பிரதயந்தி தயே, அது என்னத்தை புரிவிடுதுன்னா, ஜகதி ஹிதம் நனஹ த்வயி பரண்ய சனாததிகம். லோகத்துல ஹிதம், நமக்கெல்லாம் ஹிதம் எது? அது மூணு பேரும் எம்பெருமானார சேவிச்சாலும் ஆளவந்தார சேவிச்சாலும் மீது எந்த ஆச்சாரியால சேவிச்சாலும் லோகத்துல நமக்கு ஹிதம் எது அப்படின்னா, த்வயி பரண்ய சனாததிகம், எம்பெருமானுடைய தயையாக இருந்திருக்கிற ஒன்னிடத்திலே நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிப்பதை காட்டிலும் வேற ஹிதம் லோகத்துல எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை தான் தெரிவிக்கின்றது அந்த எம்பெருமானாலேயே எழுதப்பட்ட சித்திரம் மாதிரியாக இருக்கின்ற ஆச்சாரியர்களுடைய சித்திரம். இப்படி
ஆச்சாரியர்களை சொல்லுகின்றார். இதற்கு சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், அடுத்த ஸ்லோகத்திலே எம்பெருமானிடத்துல தயாதேவியினிடத்துல பர சமர்ப்பணம் பண்ண போறார். அதற்கு முன்பு இதுக்கு காரணமாக இருந்திருக்கிற ஆச்சாரியர்களை இங்கு எதிபதி அமுன பிரபத்தையா என்பதை ஆச்சாரியர்கள் அதுக்கு ரொம்ப உபகாரமாக இருந்திருக்கிற ஆச்சாரியர்களை ஸ்மரணம் பண்ணி அடுத்தது பரசமர்ப்பணம் பண்ண போறார். நாமும் அதே ரீதியிலே நமக்கு ஓய்வுக்கு வாழ்வுக்கு காரணமாக இருந்திருக்கிற ஆச்சாரியர்களை ஸ்மரணம் பண்ணி பிரசமாச்சாரியனாக இருந்திருக்கிற திருவேங்கடமுடையான் இடத்திலே நம்மளுடைய பரத்தை சமர்ப்பித்து சாதக பட்சியமாக மாதிரியாக நிர்பரராக இனிமே எந்த விதமான விசாரத்தையும் படாமல் எங்கெங்கெல்லாம் வேற தேவதாந்திரங்களை ஆசிரியிக்காமல் எம்பெருமான் திருவடியே புகழ் என்று சந்தோஷமாக இருக்க வேணும் என்பதாக இந்த ஸ்லோகங்கள்னாலே நமக்கு சுவாமி தேசிகன் வெளியிடுகிறார். அப்படி சுவாமி தேசிகனுடைய திருவடியை நாம் ஆசிரியித்து அந்த தேசிகன் திருவடியே நமக்கு புகழ் என்று நாம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அந்த சுவாமி தேசிகன் இடத்திலையும் திருவேங்கடமுடையான் இடத்திலும் தொதுதயதூலிகாபிரமுனா விஷசைலஜுஷா ஸ்திரச்சர சில்பினைவ பரிகல்பித சித்ரதியா யதிபதியாமுன பிரபுதயா பிரதயந்திதயே ஜகதி ஹிதம் நனஹ த்வய் பரண்யசனாததிகம் கபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.